பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க. கேஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லிக்விடெலாம் கீழே போயிடுச்சு, அப்புறம் இந்த மீன் அமிலம் மீன்லாம் மேலே இருக்குது பாருங்கள். அந்த லிக்விட் லாஸ்டில் இருக்கிறதுனால ரொம்ப ஊற்றவே முடியல, ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. இந்த மீன்லாம் எப்படி ஃப்ரண்ட்டில் இருக்குன்னு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக எடுக்க போகிறோம் கேஸ். இப்போ பாருங்கள், இப்போ வந்து நம்ம எடுத்தாச்சு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், மீன்லாம் மேலே இருக்குது, லிக்விட் மட்டும் கீழே இருக்குது பாருங்கள். கீழேருந்து கொட்டுது லிக்விட். இப்போ வந்து ஃபில்டர் பண்ணலாம் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து மீன்லாம் மேலே இருக்குது, அந்த லிக்விட் மட்டும் தனியாக வந்துச்சு பாருங்கள் கேஸ். இதை வந்து நாங்கள் எப்படி செஞ்சோம்னு கேட்டிங்கன்னா, 2 கிலோ நாட்டு சர்க்கரையோ அப்புறம் 2 கிலோ மீனோ வச்சு மிக்ஸ் பண்ணி 40 டேஸ் கழிச்சா இப்படி இருக்கும் கேஸ். கேஸ் நீங்கள் வந்து அதை புளிஞ்சு எடுக்கும் போது பார்த்து புளிஞ்சு எடுங்க கேஸ். ஏன்னா முள் மீனில் இருக்க முள்ளெலாம் மக்காது, மீன் மட்டும்தான் மக்கும். நம்ம வந்து மீன் அமிலத்தை புளிஞ்சி நெட்டில் தான் வைக்கிறோம். ஏன்னா அது கடைசியில் சொல்கிறேன் கைஸ். நான் ஏன்னு சொல்கிறேன் சொல்லியிருந்தேனா, இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, அதோ இதுக்கு தான் கைஸ். கைஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக ஃபில்டர் பண்ணியாச்சு. நம்ம வந்து ஃபில்டர் பண்ணுறத வந்து 2 லிட்டர் கேனில் வந்து ஊற்றி வச்சிடலாம். நம்ம வந்து இதை ஊற்றிட்டு காற்று போகாத மாதிரி நல்லா டைட்டாக மூடி வச்சுருங்க கைஸ். கைஸ் இப்போ வந்து ஏற்கனவே புளிஞ்சு எடுத்ததை வந்து நம்ம வெளில தான் வேஸ்ட்டாக போட போகிறோம். அதுக்கு பதிலாக வந்து தண்ணியில் போட்டு இப்படி புளிஞ்சு எடுத்துட்டிங்கன்னா வந்து அந்த செடி இருக்குல்ல அதோடய வேர்க்கு வந்து நீங்கள் ஊற்றலாம் கைஸ். கேஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம புளிஞ்சு எடுத்ததில் எவ்வளோ மீன் அமிலம் வந்துருக்குன்னு பாருங்கள். இதுலேயும் நிறைய மீன் அமிலம் வந்திருக்கு கேஸ். இதை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக செடிக்கு ஊற்றலாம். நம்ம வந்து இப்போ செடிக்கு ஊற்ற போகிறோம். இப்போ வந்து நம்ம செடியோட வேரில் ஊற்றியாச்சு, அப்புறம் நம்ம கொஞ்சம் தெளித்து விட்டுலாம். கேஸ் இப்போ வந்து ஏன் நாங்கள் கையில் தெளிச்சிட்ருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே வரி கட்டியாச்சு, ஆனால் வந்து அது கொஞ்சம் டஸ்ட் இருக்கும்ல, அந்த ஸ்ப்ரேல போட்டு நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா அந்த ஹோல்ஸில் வந்து ஸ்ப்ரே பண்ணாத மாதிரி ஆகிடும். அதனால தான் நான் சொல்கிறேன். கேஸ் என்ன கையில் வச்சுருக்கேன் தானே பார்த்துருக்கீங்க. பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மீன் அமிலம் ரெடி ஆயிடுச்சு கைஸ். கைஸ் இப்போ இது வந்து எவ்வளோ நாள் யூஸ் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, 3 மந்த் to 6 மந்த் வரைக்கும் யூஸ் பண்ணலாம் கைஸ். இது வந்து நீங்கள் 3 மந்த்துக்குள்ளே நீங்கள் காலி பண்ணிட்டீங்கன்னா பவர் ரொம்ப அதிகமாக இருக்கும், அப்புறம் 6 மந்த்துனா பவர் கம்மியாயிடும் கைஸ். கைஸ் இது பார்த்தீங்கன்னா நீங்கள் வெயிலெலாம் வைக்கக்கூடாது, அப்புறம் கெட்டு போயக்கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் நயலில் கூட வைக்கலாம், ஏன் உங்கள் வீட்டில் கூட வைக்கலாம் கைஸ். 30 ml நீங்கள் 1 லிட்டர் தண்ணியில் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அப்படியே ஸ்ப்ரே பண்ணாதீங்க கைஸ். நம்ம ஏற்கனவே தண்ணியில் மிக்ஸ் பண்ணிட்டோம்ல, அதை வந்து நீங்கள் அப்படியே ஸ்ப்ரே பண்ணாதீங்க, திரும்பியும் ஃபில்டர் பண்ணிவிட்டு ஸ்ப்ரே பண்ணுங்கள் கைஸ். நீங்கள் வந்து வாரத்துக்கு ஒரு நாள் நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா அந்த செடியோட லீஃப்லாம் இருக்குல்ல செம்ம க்ரீனிஷாக வரும், இதோ இந்த மாதிரி வரும் கைஸ். அப்புறம் வந்து செடியும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.